கர்நாடக சங்கீதம் தரம் 12 தேர்ச்சி மட்டம் 6 வாத்திய கருவிகள் என்ற அலகு பற்றி நாங்கள் கடந்த வகுப்பிலும் கலந்துரையாடியிருந்தோம். இந்நிகழ்ச்சியை நமது தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சும் இணைந்து வழங்குவதில் நாம் அனைவரும் பெருமை அடைகின்றோம். தேர்ச்சி மட்டம் 6-3 வாத்திய கருவிகளை இசைக்கும் திறனை வெளிப்படுத்துவர் என்ற அலகில் நாம் மிருதங்க வாத்தியத்தில் எவ்வாறு எமது கற்ற தேர்ச்சியை மேம்படுத்துதல் பற்றி கலந்துரையாடுவதற்காக மிருதங்க ஆசிரியராகிய நான் வேணிலானுடன் ஐ நிஷாத் என்பவரும் மாணவனாக கலந்து கொள்கின்றார். இப்போது மாணவர்களே, முதலாவது பாடம் அதாவது மிருதங்கத்தில் தா தி தொம் நம் ஆகிய சொற்கள் எவ்வாறு விரலமைப்பை நாங்கள் மிருதங்கத்தில் பிரயோகிப்பதை பற்றி கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். இப்பொழுதும் அதனை மீட்டல் செய்துவிட்டு இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். நிஷாத் அவர்களே, தா என்பது உமது இடது கையில் ஆமாம், எல்லா விரல்களையும் சேர்த்து தொப்பி பகுதியில் நடுவில் நன்றாக வாசியுங்கள். தா, இது தா என்று சொல்லப்படும். இப்பொழுது நீங்கள் வலது கையை எடுங்கள். வலது கையில் இந்த 3 விரல்களையும் காட்டுங்கள். அதாவது நேராக விரல்கள் இருக்க வேண்டும். பெருவிரல் சுட்டுவிரல் தவிர நீங்கள் ஏனைய 3 விரல்களை நேராக பிடித்து தி என்பதை வாசியுங்கள். தி, மீண்டும் ஒரு முறை தி, இன்னும் நன்றாக போடுங்கள். ஓகே, நீங்கள் கை வைத்திருக்கிற இடத்தை மீண்டும் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அந்த சாதம் இருக்கின்ற முழு பகுதியிலும் அந்த தீ என்ற பகுதி விழுந்திருக்கும். இப்பொழுது தொம் என்ற சொல்லு தொப்பி பக்கத்தில் இடது கையில் பின்னுக்கு தள்ளி மெதுவாக தட்டி எடுத்து காட்டுங்கள். தொம் தொம், மீண்டும் ஒரு முறை நீங்கள் தட்டி காட்டுங்கள். தொம், ஓகே, தொம் என்பதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள். ஓகே, உங்களுக்கு தெரியும் நம் எவ்வாறு கை வைப்பதென்று. இந்த மோதிர விரலை மடித்து கொண்டு ஆள்காட்டி விரலினால் வாசித்து காட்டுங்கள். ஓகே, அந்த விரலை சிறிது நேரம் வைத்திருங்கள் அந்த இடத்திலே. ஓகே, அந்த கை ஊண்ட வேண்டிய இடத்தை பாருங்கள். நன்றாக கையை மட்டும் ஊண்டிக் கொள்ளுங்கள். இந்த விரலை நிமித்துங்கள். ஓம். இப்பொழுது இந்த பொசிஷன், இந்த நிலை வந்து மிகவும் முக்கியமானது. மீண்டும் ஒரு முறை நீங்கள் அந்த பொசிஷன் அந்த நிலையை நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே. மோதிர விரலை நன்றாக அந்த சாத விளிம்பில் ஒட்டி கொண்டு ஆள்காட்டி விரலினால் தட்டுங்கள் மூட்டு பகுதியில். நம் நம், மீண்டும் ஒருமுறை இன்னும் அடித்து வாசியுங்கள். நம், சரி. இப்பொழுது நீங்கள் 4 சொற்களுக்குரிய விரல் அமைப்பை கற்றுள்ளீர்கள். இப்பொழுது இதனை தாளத்துக்கு வாசிப்போம். அதாவது விளம்பகாலம் ஒரு அச்சரத்துக்கு ஒரு சொல்லு. தா தி தொம் நம், இதனை இப்பொழுது வாசித்து காட்டுங்கள். வாசியுங்கள். தா தி தொம், மீண்டும் ஒரு முறை தா தி தொம் நம், மீண்டும் ஒரு முறை தா தி தொம் நம், மீண்டும் ஒரு முறை தா தி தொம் நாம். இப்பொழுது இதற்குரிய 2 நாங்கள் வாசிப்போம். தா தி தொம் நம், தா தி தொம் நம், தா தி தொம் நம், தா தி தொம் நம். இப்பொழுது வாசியுங்கள். தா தி தொம் நம், தா தி தொம் நம், தா தி தொம் நம், தா தி தொம் நம். இப்பொழுது இதற்குரிய 3 காலம் துரித காலம் என்று சொல்லுவோம். த
தத்தி தொன்னம் தத்தி தொன்னம் தத்தி தொன்னம் தத்தி தொன்னம். இப்பொழுது மூன்றாம் காலத்தை நீங்கள் வாசித்து காட்டுங்கள். தத்தி தொன்னம் தத்தி தொன்னம் தத்தி தொன்னம். சரி, மீண்டும் ஒரு முறை மூன்றாம் காலத்தை வாசித்து காட்டுங்கள் நிஷாத் அவர்களே. தத்தி தொன்னம் தத்தி தொன்னம் தத்தி தொன்னம் தத்தி தொன்னம் த. இதை நாங்கள் கடந்த வகுப்பில் கற்றதை இப்பொழுது மீட்டல் செய்வோம். இதில் நீங்கள் ஆறு பயிற்சிகள் நான் கடந்த வகுப்பில் சொல்லியிருந்தேன். இப்பொழுது தா கிட்ட என்ற பயிற்சிக்கு செல்வோம். தா கிட்ட என்ற பயிற்சிக்கு செல்வோம். அதற்குரிய விரல் அமைப்பை முதலில் நாங்கள் பழகிக்கொள்வோம். உங்களுக்கு தாவினுடைய விரல் அமைப்பு தெரியும். தா வாசித்து காட்டுங்கள் நிசாத்தவர்களே. தா, மீண்டும் ஒரு முறை தா. தா. இப்பொழுது கிட எவ்வாறு வைப்பீர்கள் என்று கையை காட்டுங்கள். மூன்று விரல் நேராக, மூன்று விரல் கொஞ்சம் தூக்கி காட்டுங்கள், கையை தெளிவாக காட்டுங்கள். அதாவது இந்த மூன்று விரல், அதாவது தீ வாசித்தது தான் இப்பொழுது கி என்று சொல்லுவோம். தீ தான் கி. இந்த ஒரு விரல் தான் ட. அப்போ கி ட. இப்பொழுது மிருதங்கத்தில் கிட்ட என்பதை வாசித்து காட்டுங்கள். கி ட. நன்று அழகாக கொடுங்கள் கிட்ட. கி ட. இன்னும் அழகாக வாசியுங்கள். ஓகே, இப்பொழுது விரல் அமைப்பை நீங்கள் கற்றுள்ளீர்கள். கிட்ட கிட்ட. இதற்கு பாடத்திற்குள் செல்வோம். தாவுக்கு ஒரு கிட்ட, தீக்கு ஒரு கிட்ட, தொம் ஒரு கிட்ட, நம் ஒரு கிட்ட. அப்போ பாடம் எவ்வாறு அமையும்? தா கி ட. தீ கி ட. தொம் கி ட. நம் கி ட. வாசியுங்கள். தா கி ட. தீ கி ட. தொம் கி ட. நம் கி ட. இதற்குரிய இரண்டாம் காலத்தை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் வாசித்தது முதலாம் காலம், விளம்பகாலம். இரண்டாம் காலம் என்பது பிள்ளைகளே, தா கிட்ட தீ கிட்ட தொம் கிட்ட நம் கிட்ட. நிசாத்தவர்களே, இரண்டாம் காலத்தை இப்பொழுது நீங்கள் வாசிக்குங்கோ. தா கிட்ட தீ கிட்ட தொம் கிட்ட நம் கிட்ட. நீங்கள் கிட்ட வாசிக்கும் பொழுது தீ ட கையை தூக்கி வைத்து வாசிக்க வேண்டும். திருப்பி வாசியுங்கள். கிட்ட மட்டும் வாசியுங்கள். கீ ட. நன்றாக கையை தூக்கலாம், விளம்பகாலம் தானே. கீ ட. இப்பொழுது பாடத்தை வாசியுங்கள். தா கிட்ட தீ கிட்ட தொம் கிட்ட நம் கிட்ட. இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் இரண்டாவது காலம் மத்தியம காலத்தில் தா கிட்ட பயிற்சியை எவ்வாறு வாசித்தது என்று பார்த்தீர்கள். இதனுடைய துரித காலம் தா கிட்ட தீ கிட்ட தொம் கிட்ட நம் கிட்ட. தா கிட்ட தீ கிட்ட தொம் கிட்ட நம் கிட்ட. எங்கே வாசித்து காட்டுங்கள். தா கிட்ட தீ கிட்ட தொம் கிட்ட நம். தா கிட்ட தீ தொம் கிட்ட நம் கிட்ட. தா கிட்ட தீ கிட்ட தொம் கிட்ட நம் கிட்ட. தா தீ கிட்ட தொம் கிட்ட நம் கிட்ட. இப்பொழுது நாங்கள் படித்த இந்த பாடத்தை விளம்பகாலமாக வாசிக்கும் பொழுது ஒரு முறை வாசிக்க வேண்டும், மத்தியம காலமாக வாசிக்கும் பொழுது இரண்டு முறைகள் வாசிக்க வேண்டும் பிள்ளைகளை. துரித காலம் அல்லது மூன்றாம் காலமாக வாசிக்கும் பொழுது நான்கு முறைகள் வாசிக்க வேண்டும். இப்பாடங்கள், அதாவது நாங்கள் வாசித்த விளம்ப மத்தியம துரித காலம் மூன்றும் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. நான் உங்களுக்கு ஆதி தாளம் எவ்வாறு போடுவதென்று கடந்த வகுப்பில் சொல்லியிருந்தேன். இப்பொழுது நானும் நிஷாத்தவர்களும் இந்த பாடத்தை மூன்று காலங்களும் எவ்வாறு வாசிப்பதென்பதை மீண்டும் உங்களுக்கு செய்து காட்டுகின்றோம். நான் ஜதி சொல்லும் பொழுது அவர் அதே நேரம் வாசிப்பார். விளம்பகாலம், மத்தியமகாலம், துரித காலம், முழுமையாக எவ்வாறு இதனை நாங்கள் அளிப்பது, எப்படி ப்ரெசன்டேஷன் செய்வது என்பதை பார்க்கலாமா? ஓகே, தொடங்குவோம். ஒன் டூ. தா கி ட.
டி டி த கம் டி த நம் த தா கெட்ட டி கெட்ட தம் கெட்ட நம் கெட்ட தா கெட்ட டி கெட்ட தம் கெட்ட நம் கெட்ட தா கெட்ட டி கெட்ட தம் கெட்ட நம் 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 கெட்ட தா. இப்பொழுது தா கிட்ட பயிற்சியை எவ்வாறு விளம்ப மத்திம துரித காலங்களில் வாசிப்பதென்பதை நீங்கள் பயின்றுள்ளீர்கள். இதற்குரிய இரண்டாவது பாடம் தா தா கீ ட. அப்போ ரெண்டு தா, ரெண்டு தி, ரெண்டு தொம், ரெண்டு நம். இப்பொழுது அந்த முதல் பாடத்திலிருந்து சற்று சிக்கல் தன்மை அதிகரிக்கின்றது. அதனை நான் விளம்பகாலம் முதலாங்காலத்தில் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். தா தா கீ ட தீ தீ கீ ட தம் தம் கீ ட நம் நம் கீ ட. இந்த விளம்பகாலத்தை நீங்கள் வாசியுங்கள். தா தா கீ ட தீ தீ கீ ட தொம் தொம் கீ ட நம் நம் கீ ட. இப்பொழுது இரண்டாம் காலத்தை நான் சொல்லப் போகிறேன். தா தா கெட்ட தீ தீ கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம் கெட்ட. எனவே இரண்டாம் காலத்தை இரண்டு முறை வாசியுங்கள். தா தா கெட்ட தீ தீ கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம். இன்னும் ஒரு முறை தா தா கெட்ட தீ தீ கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம் கெட்ட. இப்பொழுது நீங்கள் மூன்றாம் காலத்தில் எவ்வாறு வாசிப்பது என்பதை நான் சொல்லுகிறேன். அதனை நிஷாத்தவர்கள் வாசிப்பார்கள். தாத்தா கெட்ட தீத்தி கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம் கிட்ட. தாத்தா கெட்ட தீத்தி கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம் கிட்ட. இந்த துரித காலத்தில் நான்கு முறைகள் நாங்கள் இப்பொழுது வாசிப்போம். தாத்தா கெட்ட தீத்தி கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம் கிட்ட. தாத்தா கெட்ட தீத்தி கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம் கிட்ட. தாத்தா கெட்ட தீத்தி கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம் கெட்ட. தாத்தா கெட்ட தீத்தி கெட்ட தொம் தொம் கெட்ட நம் நம் கெட்ட. இப்பொழுது நாங்கள் தாத்தா கிட்ட பயிற்சியை விளம்ப மத்திம துரித காலங்களில் பயின்றுள்ளோம். இதனை எவ்வாறு முழுமையாக நாங்கள் அளிக்கப் போகின்றோம், அதற்கு நாங்கள் சிறந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும் பிள்ளைகளே? முதலாங்காலத்தை முதலாங்காலத்தை நாங்கள் நிறைய தரம், 100, 200, 300 தரங்கள் நன்றாக தாளத்துக்கு பயிற்சி செய்ய வேண்டும். பொதுவாக மாணவர்கள் அவசரப்பட்டு மூன்றாம் காலத்துக்கு ஓட நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். ஆனால் நல்ல லயத்தை பெறுவதற்கு நீங்கள் விளம்ப காலத்தில் அதிக பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கு பின் நீங்கள் விளம்ப காலம் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த காலங்கள் ஈஸியாக உங்கள் கைகளில் படியும். ஏனென்றால் உங்கள் கைகளில் எலும்பு, தசை, குருதியோட்டம், காற்றோட்டம் எல்லாம் இருக்கின்றது. உங்களோட உயிரோட்டம் கூட இருக்கிறது. அதனை ஜீவகாந்த ஓட்டம் என்று சொல்வார்கள். எல்லாம் படிமானத்துக்கு வர வேண்டும். எடுத்த உடனே நாங்கள் ஒரு கலைஞனாக வர முடியாது. ஒவ்வொரு கலைஞனும் இவ்வளவோ கடினமான பயிற்சிகளை செய்துதான் வருகின்றான். பொறுமை பொறுமை பொறுமை. இப்பொழுது நாங்கள் இந்த இரண்டாவது பாடத்தை முழுமையாக வாசித்து காட்டுவோம். தயாரா மாணவரே? ஓகே. 1 2 தா தா கீ த தீ தீ கீ தம் தம் கீ நம் நம் கீ த தா தா கெட்ட தீ தீ கெட்ட
தம் தம் கெட்ட நம் நம் கெட்ட தா தா கெட்ட தீ தீ கெட்ட தம் தம் கெட்ட நம் நம் கெட்ட தாத்தா கெட்ட தீ தீ கெட்ட தம் தம் கெட்ட நம் நம் கெட்ட தாத்தா கெட்ட தீ தீ கெட்ட தம் தம் கெட்ட நம் நம் கெட்ட தாத்தா கெட்ட தீ தீ கெட்ட தம் தம் கெட்ட நம் நம் கெட்ட தாத்தா கெட்ட தீ தீ கெட்ட தம் தம் கெட்ட நம் நம் கெட்ட தா. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் மூன்றாவது பாடத்திற்கு செல்கிறோம். அது மூன்று தா, ஆனால் அந்த கிட்ட கொஞ்சம் வேகமாக வரும். இப்படி நான் சொல்லி காட்டுகிறேன் பாருங்கள். விளம்ப காலத்தில் தா 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 கிட்ட. இப்பொழுது இந்த கிட்ட என்பது முதலில் கீட்ட என்றிருந்தது முதல் பாடங்களில், இப்பொழுது கிட்ட. அது சற்று துரித காலமாக வருகிறது. தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட. இப்பொழுது முதலாம் காலம் வாசிப்போமா? ஓகே, வாசியுங்கள். தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட. இதற்குரிய இரண்டாவது காலம் தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட. இப்பொழுது நாங்கள் இரண்டாவது காலத்தை வாசிப்போம். வாசியுங்கள். தா 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 கெட்ட தீ கெட்ட தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட. சரி மாணவரே, இப்பொழுது நாங்கள் மூன்றாம் காலத்திற்கு செல்வோம். மூன்றாம் காலம் வாசிக்கும் பொழுது எவ்வாறு வாசிப்பது என்பதை பாருங்கள். தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட. இப்போ இந்த பாடம் வாசிப்பதற்கு எங்களுக்கு நிறைந்த பயிற்சி கைகளில் வேண்டும். இப்பொழுது நாங்கள் அதனை வாசித்து காட்டுகிறோம். வாசியுங்கள். தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா. ஒவ்வொரு பாடத்தையும் நாங்கள் முழுமையாக எவ்வாறு வாசிப்பது என்பது முதல் இரண்டு பாடங்களுக்கும் நான் சொன்னேன். அவ்வாறு இந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக வாசிப்போம். இப்பொழுது இந்த பாடத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால், தாத்தா என்பது ஒரு காலத்திலும் கிட்ட என்பது அதற்கு அடுத்த காலத்திலும் இருக்கின்றது. இப்போ மூன்று காலம் நாங்கள் செய்யும் பொழுதும் அந்த விடயத்தை கவனிக்க வேண்டும். அந்த விடயத்தை கவனிப்பதற்கு முன் நாங்கள் கையில் தாளம் போட்டு சொல்லி நன்றாக மனதில் பயிற்சி செய்த பின் இந்த பாடத்தை வாசிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் முழுமையாக வாசிக்கின்றோம். முதலாங்காலம் ஒரு முறை, அதாவது விளம்பகாலம் ஒரு முறை, மத்திமகாலம் இரண்டு முறை, துரித காலம் மூன்றாவது காலம் நான்கு முறைகள் வாசிப்போம். ஓகே, வாசிங்க. தா 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 கெட்ட தீ தீ கெட்ட தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தொம் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 நம் கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா. இவ்வாறு இந்த மூன்றாவது பாடத்தை நாங்கள் முழுமையாக எவ்வாறு வாசிப்பது என்பதை இப்பொழுது நீங்கள் கற்றுள்ளீர்கள். இதற்கு நாங்கள் அதிக பயிற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது நாலாவது பாடத்திற்கு போகிறோம். நாங்கள் முதலில் தா கிட்ட என்றொரு பயிற்சி செய்தோம் தானே, அந்த பயிற்சியை நாங்கள் திருப்பி வாசிக்கின்றோம்.
தா கிட்ட என்று அமைந்தது. இப்பொழுது பிள்ளைகளே, கிட்டத்தா, ரெண்டாவது கிட்டத்தி, கிட்டதும், கிட்ட நாம் தாவுக்கு பின்னாலே குறிப்பிட்ட அளவு காலம் நிற்க வேண்டும், ஒரு செமிக்கோளன் அளவு, ரெண்டு மாத்திரை அளவு நிற்க வேண்டும். இப்பொழுது முதலாங்காலம் சொல்கிறேன், கி ட தா, கி ட தி, கி ட தும், கி ட நம். இதனை வாசிக்கின்றீர்களா? முதலாங்காலத்தில் கி ட தா, கி ட தி, கி ட தும், கி ட நம். ஓகே, இப்பொழுது முதலாங்காலம் நாங்கள் வாசித்திருக்கின்றோம். இதற்குரிய ரெண்டாங்காலம் கெட்டா, கெட்டி, கெட்டதும், கெட்ட நம். இப்பொழுது இரண்டாங்காலத்தை வாசிப்போம். கெட்டா, கெட்டி, கெட்டதும், கெட்ட நம், கெட்டா, கெட்டி, கெட்டதும், கெட்ட நம். மூன்றாங்காலம் பிள்ளைகளே, மூன்றாங்காலம் நாங்கள் வாசிக்கும் பொழுது கெட்டத்தா, கெட்டத்தி, கெட்டதும், கெட்டனம், கெட்டத்தா, கெட்டத்தி, கெட்டதும், கெட்டனம். உங்களுக்கு நான் முதலில் சொல்லியிருக்கிறேன், இந்த மூன்றாங்காலம் நாங்கள் நாலு முறைகள் வாசிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் மூன்றாங்காலத்தை நாலு முறைகள் வாசிப்போம். ஒன் டூ, கெட்டத்தா, கெட்டத்தி, கெட்டதும், கெட்டனம், கெட்டத்தா, கெட்டதும், கெட்டனம், கெட்டத்தா, கெட்டதும், கெட்டத்தா, கெட்டதும் தா. இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடத்துக்கு செல்கிறோம். இதனை முழுமையாக வாசிப்பது எவ்வாறு என்பது நாங்கள் முதலில் கூறியவாறு முதலாங்காலம் ஒரு முறை, இரண்டாங்காலம் இரண்டு முறை, மூன்றாங்காலம் நான்கு முறைகள் நீங்கள் வாசித்து அளிக்கை செய்ய வேண்டும். இப்பொழுது இரண்டாவது பாடத்திற்கு செல்கிறோம். அது கிட்ட தா தா, அதே போன்று கிட்ட தீ தி, கிட்ட தும் தும், கிட்ட நம் நம். முதலாங்காலத்தை வாசிப்போம். கி ட தா தா, கி ட தி, கி ட தும் தும், கி ட நம் நம். இப்பொழுது மிருதங்கத்தில் வாசிப்போம். கி ட தா தா, கி ட தி தி, கி ட தும் தும், கி ட நம் நம். இதற்குரிய மூன்றாங்காலத்துக்கு வருகிறோம். மூன்றாங்காலம் முதலில் நீங்கள் தாத்தா கிட்ட பயிற்சி பண்ணியிருக்கிறீர்கள். தாத்தா கிட்ட என்ற பாடத்தை நீங்கள் மூன்றாங்காலங்களிலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் அந்த பயிற்சியின் அடிப்படையில் தான் இங்கும் கெட்ட தாத்தா, கெட்ட தீத்தி, கெட்ட தொம் தொம், கெட்ட நம் நம், கெட்ட தாத்தா, கெட்ட தீத்தி, கெட்ட தொம் தொம், கெட்ட நம் நம். இவ்வாறு மூன்றாங்காலத்தில் நாங்கள் நான்கு முறை வாசிப்போம். அனைவரே வாசியுங்கள். கெட்ட தாத்தா, கெட்ட தீத்தி, கெட்ட தொம் தொம், கெட்ட நம் நம், கெட்ட தாத்தா, கெட்ட தீத்தி, கெட்ட தொம் தொம், கெட்ட நம் நம், கெட்ட தாத்தா, கெட்ட தீத்தி, தொம் தொம், கெட்ட நம் நம், கெட்ட தாத்தா, தீத்தி, கெட்ட தொம் தொம், கெட்ட நம் நம். இதற்கு அடுத்த பாடம் கிட தா தா தா. முதல் நாங்கள் படித்தது தா 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 கிட்ட. இப்பொழுது நாங்கள் அதனை மாற்றி கிட்ட தா தா தா, கிட்ட தீ தீ தி, கிட்ட தும் தும் தும், கிட்ட நம் நம் நம். இதனை முதலாங்காலத்தில் பார்ப்போம். கிட்ட தா தா தா, கிட்ட தீ தீ தி, கெட்ட தும் தும் தும், கெட்ட நம் நம் நம். இப்பொழுது வாசிப்போமா? வாசியுங்கள். கெட்ட
தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 மாணவர்களே இதற்குரிய இரண்டாம் காலம் மத்திம காலம் எவ்வாறு வாசிப்பது கெட்ட தா 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 என்று சொன்னீர்கள் விளம்ப காலத்தில் மத்திம காலத்தில் கெட்ட தா 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 என்று வரவேணும் இந்த வித்தியாசத்தை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் கெட்ட தா 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 என்ற விளம்ப காலம் கெட்ட தா 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 என மாறி அமையும் இதனை கொஞ்சம் நாங்கள் தாளத்தில் பயிற்சி செய்ய வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த வித்தியாசத்தை கெட்ட தா 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 என்பது கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 இதனை மத்திம காலத்தில் வாசிப்போம் கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 நம் 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 ஓகே மூன்றாம் காலத்தில் அதாவது துரித காலத்தில் எவ்வாறு வாசிப்பது என்று பார்ப்போம் கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 இதனை மிருதங்கத்தில் வாசிப்பதற்கு இந்த முதல் பாடங்கள் முந்தின பாடங்கள் இதற்கு முதல் படித்த பாடங்கள் எல்லாம் நன்றாக பயிற்சி செய்தால் இது இலகுவாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் இதனை வாசித்து பார்ப்போம் வாசியுங்கள் ஒன் டூ கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 தும் தும் கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ 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 கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 கெட்ட தா 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 கெட்ட தீ கெட்ட தும் 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 கெட்ட நம் 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 தா நன்று மாணவர்களே இப்பொழுது நீங்கள் தா கிட்ட பயிற்சியில் ஆறு வகைகளை எவ்வாறு வாசிப்பது என்பதை கற்றுள்ளீர்கள் ஆறு வகைகளை எவ்வாறு இப்பொழுது நாங்கள் முதல் மூன்று பாடங்களிலும் எல்லாவற்றையும் முதலாங்காலம் இரண்டாங்காலம் மூன்றாங்காலத்தை எவ்வாறு நாங்கள் அளிப்பது ப்ரெசன்டேஷன் செய்வது என்பதை பார்த்தோம் அவ்வாறு நீங்கள் ஆறு பாடங்களையும் நீங்கள் அளிக்கைக்காக தனியாக பயிற்சி செய்ய வேண்டும் தனியாக முதலாங்காலம் பின்பு தனியாக இரண்டாங்காலம் பின்பு தனியாக மூன்றாங்காலங்களை பயிற்சி செய்த பின்பு எல்லாவற்றையும் ஒழுங்காக எவ்வாறு அளிப்பது என்பதை பற்றி கற்றுள்ளீர்கள் இப்பொழுது தாக்கிட்டவில் நீங்கள் ஆறு விதங்கள் படித்த பின்பு அடுத்த ஒரு சொல்லு மிருதங்கத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லு கிட்டத்தக்க என்ற சொல்லு இந்த கிட்டத்தக்க என்ற சொல்லை எவ்வாறு மிருதங்கத்தில் வாசிப்பது என்பதை நாங்கள் முதலில் பார்ப்போம் எவ்வாறு விரல் அமைப்பு அமையப் போகின்றது முதலில் கிட்ட என்பதை போடுங்கள் திருப்பி கி ட இது ஏற்கனவே படித்தது தான் திருப்பி ஆ இப்பொழுது புதுசாக தக்க என்பதை சேர்ந்திருக்கு அப்போ தா நன்றாக அடித்து போடுங்க தா தா க அப்போ கா என்பது வேறொன்றும் இல்லை முதலில் படித்த கி அதற்கு முதல் படித்த தீ இப்போ தீ என்று முதலில் பெயர் கி என்று பிறகு பெயர் இப்பொழுது கிட்ட தக்க என்ற பெயரை பெறுகின்றது இதில் மாணவர்கள் சில பேர் குழம்பக்கூடும் என்ன ஒரே ஃபிங்கரிங் வெவ்வேறு பெயர்களில் வருகின்றது என்று அதனால்தான் மாணவர்களே இந்த வாத்தியத்தை ஊமை வாத்தியம் என்று சொல்வார்கள் ஊமை வாத்தியம் என்று சொல்வார்கள் தீ என்று முதலில் சொன்னோம் பின்பு கீ என்று சொன்னோம் இப்பொழுது க கிட்ட தக்க என்பதில் அமைகின்றது இப்பொழுது அந்த சொல்லை வாசித்து காட்டுங்கள் சிலோவா வாசியுங்கள் கி ட தா க மீண்டும் 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 ஓகே இதற்கு ரெண்டாம் காலம் வாசியுங்கள் கிட்ட தக்க ஓகே மூன்றாம் காலம் வாசிங்க கெட்ட தக்க கெட்ட தக்க ஓகே இப்பொழுது இந்த சொல்லை நாங்கள் முதலில் படிக்க வேண்டும்
கிட்டத்தக்க என்ற சொல்லை நாங்கள் நன்றாக பயிற்சி பண்ண வேண்டும். அதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும். மீண்டும் அந்த விரல் அமைப்பிற்கா விளம்ப காலத்தில் பார்ப்போம். பாருங்கள் எவ்வாறு கிட போடுறது. கி கி ட த க திருப்பி கி ட. மாணவர்களே, நாங்கள் கற்றுக்கொண்ட தாக்கிட்ட பயிற்சி போலவே இங்கும் கிட்டத்தக்க என்ற பயிற்சியும் தா தி தொம் நம் என்பவற்றுடன் இணைந்து தா கிட்டத்தக்க தீ கிட்டத்தக்க தொம் கிட்டத்தக்க நம் கிட்டத்தக்க என அமையும். அதை நான் முதலில் சொல்லி காட்டுகிறேன். விளம்பகாலத்தில் தா கெட்டத்தக்க தீ கெட்டத்தக்க தொம் கெட்டத்தக்க நம் கெட்டத்தக்க. இப்பொழுது இது முதலில் நாங்கள் அறிமுகம் செய்வதனால் பயிற்சிக்காக நாங்கள் இரண்டு மூன்று முறை மீண்டும் மீண்டும் விளம்பகாலத்தை கற்போம். இப்பொழுது எவ்வாறு விரல் அமைப்பு அமையும் என்பதை கவனியுங்கள். வாசியும் மாணவர்களே, தா கெட்ட தீ கெட்ட தொம் கெட்ட நம் கெட்ட தாக்க. அதாவது இங்கு தா வாசித்த பின்பு தா வாசித்த கால அளவு நேரம் அங்கு நாங்கள் கேர்வையாக நிற்க வேண்டும். தா அதாவது தா வாசித்த அளவு நேரம் நிற்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை அதை வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் இந்த நுட்பத்தை கவனித்துக் கொள்வீர்கள். வாசியுங்கள். தா கெட்ட தக்க தீ கெட்ட தக்க தொம் ஓகே. இப்பொழுது நீங்கள் தா கிட்டத்தக்கவை விளம்பகாலமாக எவ்வாறு வாசிப்பது, அதற்குரிய விரல் அமைப்பு என்ன, அதற்குரிய காலப்பிரமாணம் என்ன, தாளத்தில் எவ்வாறு அதனை சொல்வது என்பதை நாங்கள் நன்றாக பொறுமையாக அந்த விரல்கள் ஒவ்வொன்றும் எங்கு எங்கு எந்த இடத்தில் எவ்வளவு காலத்தில் விழ வேண்டும் என்பதை கற்றுள்ளீர்கள். இப்பொழுது இதற்குரிய மத்திம காலத்துக்கு போவோம். மத்திம காலம் என்பது தா கெட்டத்தக்க தீ கெட்டத்தக்க தொம் கெட்டத்தக்க நம் கெட்டத்தக்க. இப்பொழுது மத்திம காலத்தை இரண்டு முறை வாசித்து பார்ப்போம். வாசியுங்கள். தா கெட்டத்தக்க தீ கெட்டத்தக்க தொம் கெட்டத்தக்க நம் கெட்டத்தக்க தா கெட்டத்தக்க தீ தொம் கெட்டத்தக்க நம் கெட்டத்தக்க. இப்பொழுது நான் ஜதி சொல்லாமல் தாளத்துக்கு நீங்கள் வாசித்து காட்டுங்கள் பார்ப்போம். ஒன் டூ இன்னொரு முறை தா நன்று. இவ்வாறு இரண்டாம் காலம் வாசிப்போம். இப்பொழுது துரித காலத்துக்கு செல்வோம். தா கிட்டத்தக்க தீ கிட்டத்தக்க தொம் கிட்டத்தக்க நம் கிட்டத்தக்க தா. இப்பொழுது கிட்டத்தக்க என்பது உங்கள் விரல்களில் நன்றாக பேச வேண்டும். அவ்வாறு நீங்கள் நன்றாக கிட்டத்தக்க என்ற சொல்லு பேச வேண்டுமாக இருந்தால் கிட்டத்தக்க என்ற சொல்லை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். சிலர் இதனை தரிக்கிட என்றும் சொல்வார்கள். அதுவும் சரி. தா தட்டிக்கிட்ட தீ தட்டிக்கிட்ட என்றும் சொல்வார்கள். இப்பொழுது நாங்கள் விளம்பகாலம் மத்திய காலம் கற்றுவிட்டோம். துரித காலத்தில் வாசித்து பார்ப்போம். அதாவது அது எவ்வாறாயும் தா கிட்டத்தக்க தீ கிட்டத்தக்க தொம் கிட்டத்தக்க நம் கிட்டத்தக்க தா கிட்டத்தக்க தீ கிட்டத்தக்க தொம் கிட்டத்தக்க நம் கிட்டத்தக்க தா. அவ்வாறு அமையும். விரல்கள் நன்றாக பேச வேண்டும். இதில் இன்னொன்றை கவனிக்க வேண்டும். தா தொம் என்பன சரியான இடத்தில் அமைய வேண்டும். சிலர்
தா வாசித்த இடத்திலேயே தொம்மையும் வாசிப்பார்கள் அல்லது தொம் வாசித்த இடத்தில் தாவை வாசிப்பார்கள். அவ்வாறு இல்லை, சிலர் ரெண்டுக்கும் பொதுவாக இடத்தை வச்சு கொண்டுப்பாங்க. இப்பொழுது இதனை வாசிக்கும் பொழுது நன்றாக கவனியுங்கள். தா நன்றாக இடந்தரையில் நடுவில் விழ வேண்டும். தொம் இடந்தரையின் தொப்பி பக்கத்தில் மெதுவாக வாசித்து எடுக்க வேண்டும். இப்பொழுது மூன்றாம் காலம் வாசிக்கும் பொழுது அந்த நுட்பத்தை கவனியுங்கள் மாணவர்களே. 1, 2 தா கெட்டத்தக்க தி கெட்டத்தக்க தொம் தா கெட்டத்தக்க தி கெட்டத்தக்க தொம் கெட்டத்தக்க நம் கெட்டத்தக்க தா தி கெட்டத்தக்க தொம் கெட்டத்தக்க நம் தா தி கெட்டத்தக்க தொம் கெட்டத்தக்க நம் கெட்டத்தக்க தா. இப்பொழுது இந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக வாசிப்போம். முதலாங்காலம் விளம்பகாலம், ரெண்டாங்காலம் மத்தியமகாலம், மூன்றாங்காலம் துரித காலமாக முழுமையாக வாசிப்போம். வாசியுங்கள் மாணவர்களே. 1, 2 தா தா கெட்ட தக்க தீ கெட்ட தக்க தொம் கெட்ட தக்க நம் கெட்ட தக்க தாலா கெட்டத்தக்க தீ தம் நம் மீண்டும் தா தீ தம் நம் கெட்டத்தக்க தா கெட்டத்தக்க தீ தம் கெட்டத்தக்க நம் தா தம் தா கெட்டத்தக்க தம் கெட்டத்தக்க நம் தா தீ கெட்டத்தக்கடம். இவ்வாறு இப்பொழுது நீங்கள் தா கிட்ட பயிற்சியிலிருந்து தா கிட்டத்தக்க பயிற்சியில் எவ்வாறு விரல்கள் அதிகம் விரைவாக பேச வேண்டும் என்பதை கற்றுள்ளீர்கள். இந்த தா கிட்டத்தக்க பயிற்சியிலிருந்து உங்களுக்கு இதில் 6 வகைகள் உள்ளன. அப்போ முதல் தா கிட்ட பயிற்சியில் படித்தது போன்றுதான், அதாவது தா கிட்ட என்று சொன்னீங்க. அப்போ இங்கே தா கிட்டத்தக்க என்று வந்தது. தா கிட்ட பயிற்சியில் தா தா கிட்ட என்று படித்தீர்கள். இங்கு எவ்வாறு அமையும்? தா தா கிட்ட தக்க. அதனை இப்பொழுது நான் சொல்லி காட்டுகிறேன். தா தா கிட்ட தக்க தீ தீ கிட்ட தக்க தும் தும் தக்க நம் நம் கெட்டத்தக்க. அப்போ தாத்தா கிட்டத்தக்க பயிற்சியை விளம்பகாலமாக இப்பொழுது நாங்கள் வாசித்து பார்ப்போம். வாசியுங்கள். தா தா தீ தீ தொம் தொம் நம் நம் மீண்டும் முறை முறை தா தா தீ தீ தொம் தொம் நம் நம். நாங்கள் தாத்தா கிட்டத்தக்க பயிற்சியினுடைய விளம்பகாலம் எவ்வாறு வாசிப்பதென்றும் அதனுடைய விரல் அமைப்பையும் கற்றுள்ளீர்கள். இப்பொழுது மாணவர்களை நீங்கள் அதற்குரிய மத்தியமகாலம் இரண்டாம் காலம் எவ்வாறு வாசிப்பதென்றதை நான் முதலில் தாளம் போட்டு சொல்கிறேன். தா தா கெட்டத்தக்க தீ தீ கெட்டத்தக்க தொம் தொம் கெட்டத்தக்க நம் நம் கெட்டத்தக்க. ஒரு தட்டுக்கு ஒரு தாத்தா ஒரு அட்சரம் தா தா. ரெண்டாவது தட்டில் கெட்டத்தக்க. மூன்றாவது தீ தீ. மூன்றாவது தட்டில் அல்லாது மூன்றாவது அட்சரத்தில் தீ தீ. நாலாவதில் கிட்டத்தக்க. இப்போ தா தா கெட்டத்தக்க தீ தீ கெட்டத்தக்க தொம் தொம் கெட்டத்தக்க நம் நம் கெட்டத்தக்க. இப்பொழுது இந்த பாடத்தை அதாவது ரெண்டாம் காலம் மத்தியமகாலத்தை எவ்வாறு வாசிப்பது, அதனுடைய விரல் அமைப்பு எவ்வாறு என்று பார்ப்போம். தா தா தீ தீ தொம் தொம் நம் நம் என்ன தா தா தீ தீ நம் நம். ஓ, இப்பொழுது இந்த தாத்தா கிட்டத்தக்க வாசிக்கும் பொழுது கை அழகாக தாவில் விழுந்தது. இப்போ தீ தீ கிட்டத்தக்க வாசித்த பின்பு
தொம் வாசிக்கும் பொழுது தொம் பின்னுக்கு அழகாக வந்து விழுந்தது. தொம் வாசிக்கும் பொழுது தட்டி எடுக்க வேண்டும். சிலர் இந்த தாத்தா கிட்டத்தக்க வாசிக்கும் பொழுது வலம் பக்கத்தை கவனிப்பார்கள். கிட்டத்தக்கவை கவனித்து கொண்டிருப்பதனால் இடக்கை அதாவது தாதொம் என்பது எவ்வாறு அமையும் என்பதை கவனிக்காவிட்டு விடுவார்கள். அப்பொழுது நாங்கள் இரண்டு கைகளையும் நாங்கள் சமநிலைப்படுத்தி பழக வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இரண்டு மூளை அரைக்கோளங்கள் இருக்கின்றன. இப்போ ரெண்டு மூளை அரைக்கோளங்களும் சமநிலையில் தொழிற்படும் பொழுதுதான் இந்த பாடத்தில் நாங்கள் விரல் அமைப்பை அழகாகவும் சரியாகவும் தாள லயத்துடனும் வாசிக்கக்கூடியதாக இருக்குது. இப்பொழுது இதற்குரிய துரிதகாலம், துரிதகாலத்துக்கு எங்களுக்கு அதிக பயிற்சி வேண்டும். நான் முதலில் சொல்லி காட்டுகின்றேன். தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க தொம் தொம் கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க தொம் தொம் கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க. இப்பொழுது இதனை வாசிப்போம். தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க தொம் தொம் நம் கிட்டத்தக்க தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க மீண்டும் தாத்தா தொம் தொம் கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க தா. இப்பொழுது பார்த்தீர்கள், நாங்கள் நிறைந்த பயிற்சியுடன் இந்த தாத்தா கிட்டத்தக்க வாசிக்கும் பொழுது குறிப்பாக வலக்கை விரல்கள் அதிகமாக துரிதமாக பேச வேண்டும். நாங்கள் இப்பொழுது மூன்றாம் காலத்தை தான் கற்றுள்ளோம். ஆனால் நீங்கள் பயிற்சிக்கு இன்னும் அதிகமாகவும் பயிற்சி பண்ணலாம். தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க தந்தும் கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க தந்தும் கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க என்றும் பயிற்சி செய்யலாம். மாணவனே, உங்களுக்கு முடியுமா? சரி, இது வாசித்து முயற்சி பண்ணி பாருங்கள். தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க தும் தும் கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க தும் தும் நம் நம் கிட்டத்தக்க தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க தா. ஓகே, அவ்வாறு நீங்கள் மேலும் பயிற்சி செய்யும் பொழுது அதிக மூன்று காலங்கள் பயிற்சி இருக்கட்டும், அதற்கு மேலே நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது விரல்கள் படிமானத்துக்கு வரும். நான் முதலில் கூறியது போன்று விரல்களில் எலும்புகள், தசைகள், குருதியோட்டம், வாயுஓட்டம், ஆக்சிஜன் ஓட்டம் எல்லாம் இருக்கின்றது. எல்லாம் படிமானத்துக்கு வரும் பொழுது அந்த கையில் நாதம், கை உருளுதல் என்பன ஏற்படும். மாணவர்களே, இப்பொழுது இந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக வாசிப்போம். முதலாங்காலம், இரண்டாங்காலம், மூன்றாங்காலம் நான் சொல்லும் பொழுது மாணவர் சேர்ந்து வாசிப்பார். அதாவது முதலாங்காலம் ஒரு முறை, இரண்டாங்காலம் ரெண்டு முறை, மூன்றாங்காலம் நாலு முறை. 1 2 தா தா கிட்ட தக்க தீ தீ தக் தும் தும் கிட்ட தக்க நம் நம் கிட்ட தக்க தா தா கிட்ட தக்க தும் தும் நம் நம் தா தா தீ தீ தும் தும் கிட்ட தக்க நம் நம் கிட்ட தா 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 கிட்ட தக்க தீ தீ தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க தாத்தா கிட்டத்தக்க தீத்தி கிட்டத்தக்க நம் நம் கிட்டத்தக்க தா. இவ்வாறு இதனை நாங்கள் முழுமையாக அளிக்கை செய்ய முடியும். தாள அளிக்கை அல்லது லய அளிக்கை என்பது. எனவே ஒவ்வொரு பாடத்திலும் நாங்கள் தாள சுத்தம், லய சுத்தம், அட்சர சுத்தம், விரல் சுத்தம், அது மிக முக்கியம். இந்த விரல்கள் சரியான இடத்தில் விழ வேண்டும், சரியான காலப்பிரமாணத்தில் அமைய வேண்டும். எனவே இப்பொழுது மூன்றாவது பாடத்துக்கு செல்வோம். அது தா 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 கிட்டத்தக்க. அப்போ கிட்டத்தக்க அடுத்த காலத்தில் இருக்கிறது. தா 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 கிட்டத்தக்க தாளத்தில் சொல்லி காட்டுகிறேன். தா 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 கிட்டத்தக்க தீ 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 கிட்டத்தக்க தும் 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 கிட்டத்தக்க நம் 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 கிட்டத்தக்க. இந்த முதலாவது காலத்தை நாங்கள் இப்பொழுது வாசித்து பார்ப்போம். தா 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 கிட்டத்தக்க தீ கிட்டத்தக்க தும் கிட்டத்தக்க மீண்டும் ஒரு முறை தா
இதற்குரிய மூன்றாங்காலம் மூன்றாங்காலம் தா 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 கிட்டத்தக்க தி 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 கிட்டத்தக்க தும் 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 கிட்டத்தக்க நம் 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 கிட்டத்தக்க தா 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 கிட்டத்தக்க தி 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 கிட்டத்தக்க தும் 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 கிட்டத்தக்க நம் 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 கிட்டத்தக்க தா இப்பொழுது கிட்டத்தக்க அதிதுரிதமாக பேச வேண்டும் தா 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 கிட்டத்தக்க தி அப்போ கிட்டத்தக்க 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 இந்த கிட்டத்தக்க மட்டும் வாசித்து காட்டுங்க ஆமாம் மீண்டும் மீண்டும் இன்னும் இவ்வாறு கிட்டத்தக்க என்ற சொல்லு நன்றாக உருள வேண்டும். அப்போதுதான் இந்த பாடத்தை நீங்கள் மூன்றாம் காலம் இரவுவாக வாசிக்கக்கூடிய இருக்கும். இப்பொழுது பாடத்தை வாசிப்பதை கேட்போம். தா 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 இப்பொழுது மூன்றாங்காலம் தா 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 கிட்டத்தக்க பாடம் எவ்வாறு வாசிப்பது என்பதை பார்த்தீர்கள். இப்பொழுது நாங்கள் இதனை முழுமையாக அளிக்கை செய்யப் போகிறோம் முழுமையாக அளிக்கை செய்யப் போகின்றோம். இதற்கு அதிக பயிற்சி வேணும். மீண்டும் மீண்டும் அதனையே நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். முதலாங்காலம் இரண்டாங்காலம் மூன்றாங்காலத்தை இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். முதலாங்காலம் தா 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 நன்றாக வாசித்தீர்கள். உண்மையிலே இந்த பாடம் வாசிப்பதற்கு மாணவர்களை அதிக பயிற்சி வேண்டும். நீங்கள் வாசித்து கற்கும்போது நான் சொன்னதனுடைய தாய்ப்பெரியம் உங்களுக்கு விளங்கும். அதாவது தா கிட்டத்தக்க பயிற்சியில் இது மூன்றாவது பாடம். நாலாவது பாடம் கடினமில்லை. ஏன் தா கிட்டத்தக்க என்று கற்றோம். தா கிட்டத்தக்க இல்லை தா தரிக்கிட அதனை நாங்கள் மாற்ற வேண்டும். எது முதலில் வரும்? கிட்டத்தக்க முதலில் வரும், தா பின்னுக்கு வரும். இப்போ கிட்ட தக்க தா அந்த தாவுக்கு பின்னாலே ஒரு தா வாசிக்கிற அளவு நேரம் கார்வை சைலண்ட். சைலண்ட் இஸ் மியூசிக் என்று சொல்வார்கள். அந்த சைலண்ட் இங்கே இருக்குது, அது கார்வையாக அங்கே ஒரு அச்சரத்துக்கு நிற்கும். இப்போ கிட்ட தக்க தா கிட்ட தக்க தீ கிட்ட தக்க தும் கிட்ட தக்க நம். இந்த விளம்பகாலத்தை அது கிட்டத்தக்க தா விளம்பகாலத்தை சரியான விரலமைப்புடன் இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். விளம்பகாலம் ஒன் டூ கிட்ட தக்க தா கிட்ட தக்க தீ கிட்ட தக்க தும் கிட்ட தக்க நம். ஓகே, இப்பொழுது இந்த விளம்பகாலம் வாசிக்கும் பொழுது மாணவர்களை நீங்கள் கொஞ்சம் கையை நன்றாக மிருதங்கத்தை விட்டு கொஞ்சம் தூர தூக்கி வாசிக்கலாம். ஆனால் அந்த தூரம் மத்திய காலம் வாசிக்கும் பொழுது சற்று குறையும். துரித காலம் வாசிக்கும் பொழுது மிருதங்கத்துடன் ஒட்டியவாறு இருக்க வேண்டும். நான் இவ்வளவு முதலிலே நான் அதனை கூறவில்லை என்னடா என்றால், நீங்கள் இப்பொழுது கட்டு வரும் பொழுதுதான் அதற்குரிய நுட்பத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், அந்த விளம்பகாலம் வாசிக்கும் பொழுது அந்த கை எவ்வளவு தூரம் போகிறது என்பதை இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது நாங்கள் படித்த கிட்டத்தக்கதா பாடத்தில் சரியான விரலமைப்பும், அதாவது வலந்தரை மூட்டிலிருந்து எவ்வளவு தூரம் போய் வருகிறது என்பதையும் கவனிப்பதற்காக மீண்டும் இந்த விளம்பகாலத்தை நாங்கள் இப்பொழுது வாசிக்கிறோம். வாசிங்கள் கேட்
இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும். விளம்பகாலம் வாசிக்கும் பொழுது அந்த விளம்பகாலத்தினுடைய காலப்பிரமாணத்தை சுத்தமாக நிறுத்துவதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த கையை கொண்டு போக வேண்டும் என்று. இப்பொழுது இந்த பாடத்துக்குரிய ரெண்டாம் காலம். இப்பொழுது நீங்கள் விரலமைப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு பழகிவிட்டீர்கள். இப்பொழுது அந்த கை எவ்வளவு தூரம் போய் வர வேண்டும் என்பதையும் கவனித்து கொள்ளுங்கள். இரண்டாம் காலம் வாசிக்கும் போது பிள்ளைகளை அவ்வளவு தூரம் போயிடலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் போய் வர வேண்டும். இப்போ ரெண்டாம் காலத்தை நான் சொல்லுகின்றேன். கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம். இந்த ரெண்டாம் காலத்தை, மத்திம காலத்தை நாங்கள் இப்பொழுது வாசித்து பார்ப்போம். ஒன் டூ. கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம், கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம். நன்று. இதற்குரிய துரித காலம். கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம், கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம். இப்பொழுது இதனை இப்போ மூன்றாம் காலம் வாசிக்கும் பொழுது அந்த வாசிக்கிற தூரம் குறைந்துவிடும். விளக்கை விளக்கை விளந்தரையுடன் ஒட்டியபடி, விளந்தரை என்பது மூட்டினுடைய விளக்கை பக்கம், இடங்கத்தரை என்பது இடப்பக்கம், ஒட்டியவாறே நாங்கள் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மூன்றாம் காலம் வாசிப்பது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். மூன்றாம் காலம் வாசிக்கும் பொழுது கையை நாங்கள் அதிக தூரம் கொண்டு போகக்கூடாது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது மூன்றாம் காலம் வாசிப்போம், அதில் நன்றாக கவனியுங்கள். ஒன் டூ. கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம், கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம், கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க நம் தா. ஓகே. இப்பொழுது இந்த பாடத்தை முழுமையாக நாங்கள் வாசிப்போம். முதலாம் காலம், ரெண்டாம் காலம், மூன்றாம் காலம், அதனை எவ்வாறு அளிக்கை செய்வது, ப்ரெசன்டேஷன் பரீட்சைகளுக்கெல்லாம் எவ்வாறு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். ஆனால் பயிற்சி செய்யும் பொழுது அவ்வாறு செய்வதில்லை. ஒவ்வொரு காலமும் நன்றாக 100, 200, 300, 400 தரம் என்று பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் காலை மாலை, அப்போதுதான் இந்த கை நன்றாக உருளும். இப்பொழுது நாங்கள் முழுமையாக இந்த பாடத்தை பார்ப்போம். ஒன் டூ. கிட்ட தக்க தா, கிட்ட தக்க தீ, கிட்ட தக்க தும், கிட்டத்தக்க நம், கிட்டத்தக்க தா, தீ, தும், தக்க. இன்னொரு முறை. கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம், 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 கிட்டத்தக்க தா, கிட்டத்தக்க தீ, கிட்டத்தக்க தும், கிட்டத்தக்க நம். இன்றைய பாடத்தில் தா தீ தொன்னத்தை நாங்கள் மீட்டினோம். தா கிட்ட பயிற்சியினுடைய 6 வகைகளையும் நாங்கள் 3 காலங்களில் எவ்வாறு வாசிப்பது என்பதை பார்த்தோம். தா கிட்ட பயிற்சியில் 6 பாடங்களுள் முதல் 4 என்று நாங்கள் கற்றுள்ளோம். முதல் பாடம் தா ஆ கிட்டத்தக்க என்ற பாடம். ரெண்டாவது தா தா கிட்டத்தக்க என்ற பாடம். மூன்றாவது தா 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 கிட்டத்தக்க என்ற பாடம். நாலாவது கிட்டத்தக்க தா ஆ. இன்னும் 2 பாடங்கள் நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். எனவே மாணவர்களே, நீங்கள் இந்த ஒளிக்காட்சியை பார்ப்பதுடன் மீண்டும் மீண்டும் இதனை பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பயிற்சி செய்வதுடன் இன்னொரு விடயத்தையும் நன்றாக கவனிக்க வேண்டும். மிருதங்க வாத்தியத்தை பராமரிப்பது, ஏனென்றால் இது ஒரு தோல் வாத்தியம். அந்த வளந்தரை மூட்டு பூச்சிகளால் அடிக்கப்படும். தகாத காலநிலைகளினால், காலநிலைகளினால் அதனால் பாதிப்பு ஏற்படும். வெப்பமான காலநிலைக்கு ஒருவாறு, குளிர்காலநிலைக்கு ஒருவாறு. எனவே அதனை நீங்கள் ஈரம், அதாவது
வழியில் காணப்படுகின்ற ஈரப்பதன் புகாதவாறு அதனை நீங்கள் ஒரு பொழுத்தியின் பையினால் வலந்தரைய அழகாக மூடி கட்ட வேண்டும். அதனை அழகான பாதுகாப்பான உரையில் மூடி வைக்க வேண்டும். மிருதங்கம் வாசிப்பவர்களுக்கு பிள்ளைகளை இன்னொரு சவால் யார் தெரியுமா? எலி. எலி இல்லாத வீடுண்டா? எலிக்கு விருப்பமான உணவு எது தெரியுமா? இந்த மிருதங்கத்தில் காணப்படும் வார்களும் மூட்டுக்களும். எனவே அவர் வந்து வார்களை வெட்டி விடுவார். எனவே அதை நாங்கள் மீள புதுப்பிக்கிற செலவு மிகவும் அதிகம். எனவே வாத்திய பராமரிப்பு பற்றியும் மாணவர்களை இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே எலிகளிடமிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் தகாத காலநிலையிலுமிருந்தும் வாத்தியத்தை பராமரிக்கவும் பழகிக்கொள்ளுங்கள். வாசித்தோம், வாசித்த இடத்தில் விட்டுவிட்டோம், அம்மா அப்பா யாரும் தூக்கி வைப்பாங்கள் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் வாத்தியத்தை மிகவும் கவனமாக பராமரிக்க வேண்டும். அந்த வலந்தரையில் காணப்படுகின்ற கருப்பு நிறமான சாதம் தண்ணீர் பட்டால் உடனே கலண்டு விடும். அங்கே தண்ணீர் படவே கூடாது. கை சிலருக்கு வேர்க்கும், வேர்க்கிறவங்க அடிக்கடி அதை போட்டு வாசிக்கக்கூடாது. கையுக்கு பவுடர் ஏதாச்சும் போட்டுக்கொள்ளலாம். கை எப்பொழுதும் உலர்ந்த நிலையில் காணப்படும். சிலருடைய கை வாசிக்க தொடங்கவே வேர்க்க தொடங்கிவிடும். அந்த வேர்வ பட்டாலே அந்த மிருதங்கத்தை அதிக நாளைக்கு பாவிக்க முடியாது. இது ஒரு தோல் வாத்தியம் என்றதனால் மாணவர்களை நீங்கள் வாத்தியத்தை பராமரிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளித்தது எமது தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சும் இணைந்து எங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சி நடத்திய தேசிய கல்வி நிர்வாக அதிகாரிகள், தயாரிப்பாளர்கள், படப்பிடிப்பாளர்கள், தொழில்நுட்ப குழுவினர் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி இந்நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் மாணவர்களே, நன்றி.